ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மலி தமிழ் டெக் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவிஎஸ் கம்பெனியோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் பஜாஜ் கம்பெனியோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் எது பெஸ்ட்டாக இருக்குங்கறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பஜாஜ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜீடெக் அப்படிங்கிற ஒரு மாடலை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் கம்பெனி ஐ மாடலையும் மாடலே வெளியிட்ருக்காங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்ங்கிற அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் வந்து ஏறக்குறைய ரெண்டு பைக்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது சில ஃப்யூச்சர்ஸ் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது அது என்னென்னங்கிறதையும் பார்க்கலாம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வருது டிவிஎஸ் ஐ பொறுத்த அளவுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா இதே பஜாஜ் சீடெக் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு ப்ரீமியம் வேரியண்ட்டு சேல் பண்ணுறாங்க அர்பன் வேரியண்ட்டுங்கிற உணர்வு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க டிவிஎஸ் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா மானியம் கொடுக்குறாங்க பெங்களூரில் கவர்மெண்ட் மானியம் அது போகத்தான் இந்த ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய்ங்கிற ஆன்ரோட் ப்ரைஸுக்கு விற்றுட்ருக்குறாங்க இதே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இதை கொண்டு வரும்போது அவங்க மானியம் தராங்களா இல்லையாங்கிறது தெரியாது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதை பொறுத்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் கலர் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐ ஐக்யூப் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு கலர் தான் வருது ஒயிட் கலர் வேரியன்ட் மட்டும்தான் வருது இதே பஜாஜ் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் வேரியண்ட்டில் வருது லிட்டல் ப்ளூ ஒயிட் பிளாக் சில்வர் ரெட் இந்த மாதிரி கலரில் வருது இதில் நீங்கள் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்காட்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் வண்டியை சூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்த பார்த்திங்கன்னா இதோட ரேஞ்சு டிவிஎஸ் ஐக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜுக்கு போய்க்க முடியும் இது பஜாஜ் சீட்டக் பார்த்திங்கன்னா நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் சார்ஜுக்கு கொடுக்குறாங்க டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா பஜாஜ் சீடெக்கில் எழுபது கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும் டிவிஎஸ் ஐக்யூப்பில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் ஹவருங்கிற மேக்ஸிமம் ஸ்பீடு போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ரெண்டு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்கோ மோட் அண்ட் பவர் மோடு எக்கோ மோலை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் மைலேஜ் ஆனால் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும் இதே நீங்கள் பவர் மோடு யூஸ் பண்ணி பண்ண டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும் அதாவது அறுபது கிலோமீட்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும் இதே சீடக்கில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்கோ மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் எக்கோ மோலை ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டருங்கிற மேக்சிமம் மைலேஜ் கிடைக்கும் இதே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மூல ட்ரைவ் பண்ணால் உங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் அப்படிங்கிற மைலேஜ் தான் கிடைக்கும் அடுத்தா இதோட பவர் அண்ட் பிக்கப் பற்றி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐ க்யூப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு புள்ளி நாலு கிலோ வாட் ஹப் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் கிலோ வாட் பேட்ரி கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பவர்டாக இருக்கும் இந்த டிவிஎஸ் ஐ க்யூப் அளவுக்கு இந்த பவர் அண்ட் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இதே நீங்கள் ஜீடெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோ வாட் பிஎல்டிசி மோட்ரு கொடுத்துருக்காங்க இது ஹப் மோட்டர் கிடையாது செயின் வீல் ட்ரைவ் தான் இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோவாட் லித்தியமாயின் பேட்ரி கொடுத்துருக்காங்க இது பேட்ரி கம்பேர் பண்ணும்போது ஜீடக்கில் அதிகம் ஐ க்யூப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் பே பவர் பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டரோடய பவர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐ தான் பவர் அதிகமாக இருக்குது ஜீடெக்கில் கொஞ்சம் குறைவாக இருக்குது இந்த ரெண்டு பைக்கில் இருக்கிற காமனான நேசித்து பார்க்கலாம் இந்த ரெண்டு பைக்குமே பேட்ரிக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அப்புறம் ஃபுல் சார்ஜ் ஆகிற பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்துக்கு ரெண்டு பைக்குமே அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர் தான் ரெண்டு வீலுக்குமே கொடுத்துருக்காங்க ரெண்டு பைக்லேயுமே ரியரில் பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ரெண்டு பைக்லேயுமே ஸ்பீடோ மீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே டிஜிட்டல் மீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே எல்இடி லைட்ஸ் தான் நோ ஹாலோஜன் லைட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐ க்யூப் பொறுத்தளவுக்கு ஹைட்ராலிக் ட்வின் டியூப் சாக் அப்சர்வருங்கிற அந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இதே சீட்டாக்கில் பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்டாக் அப்சர்வர்ங்கிற சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ரெட்லேயுமே பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டம்க்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் மீட்டர்லையே நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கலாம் மேப் அசிஸ்டண்ட்டும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பைக்கில் இருக்கிற மாதிரியே ரிவேல்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க ஈஸியாக நீங்கள் ரிவர்ஸ் மோடில் சேஞ்ச் பண்ணி ஈஸியாக பார்க் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஸ்கூட்டரோட பவர் அண்ட் பர்ஃபாமன்ஸ்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதே பவர் அண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐ க்யூப்பில் அதிகமாக இருக்குது ஏன்னா இதோட ஹப் மோட்ரு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐ க்யூப்பில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிலோ ஹப் மோட்ரு கொடுத்துருக்காங்க இதை சீட்டாக கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் சீட்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இதே சீட்டாக்கில் இது ரெண்டுமே கொஞ்சம் குறைவாக இருக்குது இதே மைலேஜ் பார்த்திங்கன்னா சீடாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது டிவிஎஸ் ஐக்யூப்க்கை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா இதில் வந்து பேட்ரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க நீங்கள் பவர் அண்ட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூப்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு இதே மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டாக்கில் அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே ஏறக்குறைய மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் முதல் கொண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது பஜாஜ் ஹீட்டாக்கில் இருக்கிற ப்ரீமியம் வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் டிஸ்க் பிரேக் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் அப்புறம் ப்ரீமியம் ச சீட்டு மெட்டாலிக் கலர்ஸ் இந்த மாதிரி சில ஃப்யூச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்க அந்த ப்ரீமியம் வேரியண்ட்டுக்கு நார்மல் ஹ அர்பன் வேரியண்ட்டுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் கட் ஆகும் மற்றபடி எல்லாமே சேமாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அவைலபிளாக இல்லை பெங்களூரில் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இது ஃபியூச்சரில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்போது இது ரொம்பவே நல்ல பர்ஃபார்மென்ஸ்க்கு பைக்காக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா சே சேம் ரேஞ்சில் இருக்கிற ஏத்தர் பைக்கும் இது காம்படிஷனாக இருக்குது இந்த மூணு வேரியண்ட்டும் சேம் பட்ஜெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப எது இந்த மூணு பைக்கில் எது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் ஸோ அந்த வீடியோவை நம்ம ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணலாம் இந்த ரெண்டு பைக்கோட பவர் அண்ட் பர்ஃபாமன்ஸ் டிசைன் வைஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்